ப்ரைஸ் த லார்ட். ஹாலிலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட ஒரு அருமையான தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாளாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹாலிலூயா. இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த நாள் இன்று நாம் ஜீவனோடு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு விசேஷித்த நாள் தான். ஹாலிலூயா. இன்றைக்கு தலைப்பு, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். இன்றைய தலைப்பு என்ன? நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், மறந்துடாதீங்க. இன்றைக்கு தலைப்பு என்ன? நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, இதற்கு ஆதாரமாக நம் வேத வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 6:34 வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 6:34, சத்தமாய் வாசியுங்கள். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் தான் சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியில் வந்து அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எல்லையெங்கும் பிரசங்கித்த பொழுது அவர் வாய்மொழியாக அவர் சொன்ன வார்த்தை, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. சொன்னது யாரும் நம்ம சொந்தக்காரவங்க இல்லை, சொன்னது யாரும் நம்ம நண்பர்கள் இல்லை, சொன்னது இந்த வானத்தையும் பூமியும் சர்வ சிருஷ்டிகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் ஹல்லேலூயா அவர் தான் சொல்கிறாரு, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். சரி, அப்போ நல்லா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாதே, உன்னை குறித்து நாளைய தினம் கவலைப்படும். அல்லேலூயா. அவர் சொல்ற சாராம்சமே அதுதான். நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாதே, உன்னை குறித்து நாளைய தினம் கவலைப்படும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நமக்காக கவலைப்படணும். ஒவ்வொரு நாளுக்காக நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. இந்த சத்தியத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய நாட்களில் ஒவ்வொரு நாளுக்காக நாம் கவலைப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நாளை விட நீ பெரியவன், நாளை விட நீ பெரியவள். இந்த உலக படைப்புகளில் எல்லா படைப்புகளிலும் சிறந்த படைப்பு நீதான் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எவ்வளவோ காரியங்களை படைத்தார். இந்த உலகம் அனைத்தையும் படைத்தார். மரம், செடி, கொடி, வானம், பூமி, கடல், ஆறுகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் கர்த்தர். ஆனால் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படியாகத்தான் மனிதனை உண்டாக்கினார். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய மனிதனை உண்டாக்கினவர் அவர்தான் சொல்லுகிறார், உனக்காக ஒவ்வொரு நாளும் கவலைப்பட வேண்டுமே ஒழிய ஒரு நாளுக்காக நீ கவலைப்படாதே. ஹல்லேலூயா. இதை என்னைக்கு நாம் மறந்துடவே கூடாது. நல்ல கவனமாக மனசில் வச்சுக்கங்க. கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இதை நான் சொல்லலை, ஒரு மனிதன் சொல்லவில்லை, யாரோ ஒரு கட்சி தலைவர் சொல்லவில்லை. இந்த உலகம் அனைத்துக்கும் முதல்வராயிருக்கக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு அவர் சொல்லுகிறார், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. சரி, எதற்காக மனிதன் கவலைப்படுகிறான், எதற்காக கவலைப்படுகிறான்? மத்தேயு 6:25 நாம் வாசிப்போம். வாசித்தோம்னால் அதுல அழகா சொல்லப்படுகிறது. என்ன சொல்லுகிறார் அப்படி என்றால், 25 வாசிக்கிறோம் பாருங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்களை எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலான தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா! ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா! இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடுகிறார்கள், நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா! பறவைக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சவருக்கு, ஒரு காட்டு புல்லுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சவருக்கு, எல்லாவற்றுக்கும் விசேஷித்த சிருஷ்டிகளாக படைக்கப்பட்டிருக்கிற மனிதனாகிய நமக்கு என்ன வேண்டும் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா! நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும், ஆனா நம்ம எதற்காக கவலைப்படுறோங்கிறது அவருக்கு தெரியும். அல்லேலூயா! காட்டு புல்லு கவலைப்படுறதில்ல, காக்கா கவலைப்படுறதில்ல, குருவி கவலைப்படுறதில்ல, நாய் கவலைப்படுறதில்ல, வானம் கவலைப்படுறதில்ல, பூமி கவலைப்படுறதில்ல. கர்த்தரால் படைக்கப்பட்ட எந்த சிருஷ்டியும் கவலைப்படுகிறதில்லை, ஆனால் மனிதன் மட்டும் கவலைப்படுகிறான். அதுதான் தேவனுக்கு மிகவும் துக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா! எவ்வளோ அவருக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் பாருங்க. எவ்வளோ விசேஷமாக மனுஷனை படைச்சாரு, ஆனால் படைத்த படைப்புகள் எதுவுமே கவலைப்படுறதில்ல, ஆனால் மனுஷன் மட்டும் கவலைப்படுறான். அல்லேலூயா! நல்ல நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நல்ல புரிஞ்சுக்கங்க, தன் ஜீவனை காப்பாற்றி கொள்வதற்காக, தன் சரீரத்தை காப்பாற்றி கொள்வதற்காக தன் மனிதன் கவலைப்படுகிறான். உண்மைதானே? தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக கவலை வருது, தன் சரீரத்தை காப்பாற்றிருக்கிறதுக்காக ஒரு கவலை வருது. நாளைக்காக கவலைப்பட்டு இன்றைய சந்தோஷத்தை தொலைத்து விடாதீர்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க, நாளைக்காக கவலைப்பட்டு இன்றைய சந்தோஷத்தை தொலைத்து விடாதீர்கள். அல்லேலூயா! நம்ம இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இன்றைய சந்தோஷத்திற்கான வழி என்ன, இன்றைய சந்தோஷத்திற்கான வழி என்ன, அதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அவர் அதுதான் கற்றுக் கொடுக்கிறார். நாளைக்காக நீ கவலைப்படாதப்பா, இன்னைக்கு நான் உனக்கு சந்தோஷமான ஒரு நாளை கொடுத்துருக்கேன், அதை முழுசா நீ அனுபவி. அல்லேலூயா! இந்த பிள்ளைங்க இருக்கும் பார்த்துருக்கீங்களா, பிள்ளைங்க கடைக்கு கூட்டிட்டு போயிட்டோம்னா, ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுத்தோம்னா, ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளைங்க கேட்குறாங்க, கேட்கும்போது எனக்கு பிரியாணி வேணும் அப்படின்னு சொன்னேன்னே, பிரியாணி வாங்கி கொடுத்துருவான். அந்த பிரியாணி சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு என்ன வேணும், சில்லி வேணும். அந்த சில்லி சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு என்ன வேணும், லெக் பீஸ் வேணும். ஆனால் எதையுமே முழுசாக சாப்பிடாம அடுத்து வேணும், அடுத்து வேணும், அடுத்து வேணும், அடுத்ததை குறித்து கவலை. அல்லேலூயா! இன்னைக்கு கூட நாமும் அப்படிதான், கிடைத்த இந்த நாளை அனுபவித்து முடிக்காமல் நாளைக்காக கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா! அப்பா பிள்ளைங்க என்ன பண்ணணும், அப்பா வந்து இன்னைக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்குறாருன்னா அதை முதல்ல ரசித்து ருசித்து சாப்பிட்ணும். எப்போ நாளைக்கு நீங்கள் சாக்லேட் வாங்கி தருவீங்களா? இன்னைக்கு வாங்கி கொடுத்தவருக்கு நாளைக்கு வாங்கி கொடுக்க தெரியாது. அல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். அப்போ நமக்கு கர்த்தர் இன்னைக்கு ஒரு அருமையான நாளை கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் நான் மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும், இந்த நாளை நான் மகிழ்ச்சியோடு அனுபவிக்க என்ன செய்ய வேண்டும், அதைத்தான் நம்ம முயற்சி செய்யணுமே ஒழிய, நாளைக்கு ஏதாவது ஆகிருமோ, நாளைக்கு நான் என்ன செய்வது என்பதை குறித்து நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா! அதனால நாம இன்னைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன, நமக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்றால், இன்றைய சந்தோஷத்திற்கான வழி என்ன அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதே மத்தேயு 6:33 சத்தமாக வாசியுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடுகிறவனாக, தேடுகிறவளாக நீ இருப்பாய் என்றால் நாளைய தினத்தை குறித்த கவலை உனக்கு இருக்கவே இருக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா நாளைக்கு உள்ளதையும் இன்னைக்கே கொடுக்குவதற்கு வல்லவர் அவர். அல்லேலூயா! இனி அடுத்து எத்தனை வருஷம் நம்முடைய வாழ்க்கை இருக்கு, எத்தனை வருஷம் நம்முடைய ஆயுசு நாட்கள் இருக்கோ, அனைத்தையும் அவர் சிலுவையில் செய்து முடித்து கொடுத்து விட்டார்.
ஆகவே தான் அவர் உண்மையாய் சத்தியமாய் உற்சாகமாய் அவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். ராஜ்யத்தை தேடுனா உனக்காக நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறது கரெக்டாக வந்து 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 விழுந்துட்டே இருக்கும் உன் மடியில். ஒரு ஆமேன்னு சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை தேட சொல்லிவிட்டார். தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும், தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும், எப்படி தேடுவது, இதை தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், கற்றுக்க போகிறோம். இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிற வழியே தேவனுடைய ராஜ்யம், அந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும், அதை எப்படி தேடணும், அதுதான் இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம். சரி, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தெளிவாக ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 14:17 சொல்லுகிறது. எடுத்து வாசிங்க வேகமாக. வார்த்தையை கேட்கிறதோடு மாத்திரமல்ல, இந்த வார்த்தையை இருதயத்தில் தக்க வைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் தியானித்து அந்த வார்த்தையின்படி வாழ்ந்தோம் என்றால் மகிழ்ச்சியோடு நம்மால் வாழ முடியும். ரோமர் 14:17 வாசியுங்கள். புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தெரிந்து கொண்டோம் என்றால், அதை நம்ம கைகொள்ள ஆரம்பித்து விட்டோம் என்றால், இந்த நாளில் என்ன நடந்தாலும் சந்தோஷம் மட்டும் நம்மளை விட்டு போகவே போகாது. அல்லேலூயா. சீ போன்னு விரட்டினா கூட நம்மளை விட்டு சந்தோஷம் போகாது. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் 14:17 ரோமருக்கு எழுதுகிற புஸ்தகத்தில் வாசித்தது போல, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். மூன்று காரியம் சொல்லப்படுகிறது, நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். இதுதான் தேவனுடைய ராஜ்யம். ஆனால் பேசிக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம்னா என்ன இருக்கும், ராஜ்யம்னா என்ன இருக்கும், சிங்காசனம் இருக்கும், ராஜா இருப்பார், அப்புறம் பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும், தேவ தூதர்கள் இருப்பாங்க, இதுதான் நம்முடைய பார்க்கக்கூடியது. ஆனால் இங்கு தேவ ராஜ்யத்தை குறித்து சொல்லப்படுகிறது, நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். இன்னைக்கு அதை தான் பார்க்க போறோம். நீதி என்றால் என்ன? ஆதியாகமம் 15:6 சொல்லுகிறது. எடுத்து வாசிங்கள். 15:6 சத்தமாய் வாசிங்கள். ஆதியாகமம் 15:6 என்ன சொல்லுகிறது? அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லிருங்கல்ல. எந்த ஒரு மனிதன் கர்த்தரை விசுவாசிக்கிறானோ அதுதான் அவனுக்கு நீதி. ஆபிரகாம் குறித்து தான் சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் என்ன விசுவாசித்தான்? உன் சந்ததியை பூமியின் துகளை போல பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. அவன் நம்பி இருந்தான், சில வருஷம் போச்சு அப்பையும் நம்பி இருந்தான், இன்னும் சில வருஷம் போச்சு அப்பையும் நம்பி இருந்தான். ஆனால் ஒரு நாள் இங்க வான வெளியில கூட்டிட்டு வந்து, வானத்தின் நட்சத்திரங்களை பார், உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. அல்லேலூயா. அவன் அப்படியே நம்பினான். எந்த சூழலில் நம்பினான்? செத்து, கர்ப்பம் செத்த நிலையில் இருக்கிறது, குழந்தை பிறப்பதற்குண்டான அறிகுறியே கிடையாது. ஆனாலும் கர்த்தர் சொன்னது நிறைவேறியே தீரும், வானத்தின் நட்சத்திரங்களைப் போல என் சந்ததி பெருகியே தீரும். ஏனென்றால் சொன்னவர் கர்த்தர். அதை அப்படியே நம்பினான், அப்படியே விசுவாசித்தான், அதுதான் நீதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரம் வார்த்தையை விட்டு, மனிதன் சொல்லுகிற வார்த்தையை விசுவாசித்து நம்பிதான் ஏமாந்து போய்விடுகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தெள்ள தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டியது, தேவனுடைய ராஜ்யத்தின் முதல் படி நீதி. அந்த நீதி என்றாலே விசுவாசம். விசுவாசிப்பதுதான் நீதி. எப்படி விசுவாசிக்கணும்? ஒன்றுமே இல்லாத சூழலிலும் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை, நான் குறைவுபடுவதில்லை, என் தேவைகள் அனைத்தையும் கொடுப்பவர் அவர். அப்படி வைராக்கியமாய் விசுவாசிப்பது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சோத்துக்கே வழி இல்லைனாலும், குடிக்க தண்ணியே இல்லைனாலும், வறட்சியான சூழலில் இருந்தாலும், என் தேவன் என்னை போசி தேத்திருவார். இதுதான் விசுவாசம். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட குழந்தை இல்லாத அன்பான தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற காரியம், உங்களுக்கு குழந்தை இல்லை என்றால்,
ஆபிரகாம் விசுவாசித்ததை போல நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்களுக்கு குழந்தை உண்டாகும். அல்லேலூயா. எத்தனை வருடமானாலும் சரி, திருமணமாகி 20 வருடமாகிவிட்டது, 30 வருடமாகிவிட்டது, 10 வருடமாகிவிட்டது, 15 வருடமாகிவிட்டது, எனக்கு குழந்தை இல்லை என்று ஏக்கத்தோடு கவலையோடு இருக்கிற எந்த சகோதரனாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் ஆபிரகாமை போல மருத்துவர்கள் எத்தனை அறிக்கை எனக்கு சொல்லியிருந்தாலும் சரி, இனி உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்குண்டான எந்த அறிகுறியும் இல்லை என்று மருத்துவர்கள் சொன்னாலும் சரி, நீங்கள் நிச்சயமாகவே என் தேவன் எங்களுக்கு ஒரு குழந்தையை ஒரு வாரிசை கொடுத்தே தீருவார் என்று நீங்கள் நம்புவீர்கள் என்றால், நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே குழந்தை கிடைக்கும். அல்லேலூயா. இதுதான் விசுவாசம். அல்லேலூயா. அதே போல வியாதியோடு யாராவது இருப்பீர்கள் என்றால், பலவீனத்தோடு, தீராத வியாதி, குணமாக்க முடியாத வியாதி, இது மருத்துவர்கள் இனி இதை ஒன்றுமே செய்ய முடியாது, கை கழுவி விட்டார்கள் என்று சொல்லப்படுகிற விடப்பட்ட சூழல்களில் நீங்கள் யார் இருந்தாலும் சரி, ஆனால் எந்த சூழலில் இருந்தாலும் நான் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகமானேன் என்கிற வார்த்தை எனக்குள் இருக்கிறபடியினால் எந்த வியாதியும் எனக்கு சொந்தமில்லை. என் கர்த்தர் நிச்சயமாகவே என் பலவீனங்களை பலனாய் மாற்றுகிறவர். ஆமென். இதுதான் விசுவாசம். அல்லேலூயா. மாத்திரையோ மருந்தோ வேற எந்த மருத்துவமும் குணமாக்க முடியாத வியாதியாக இருந்தாலும் என் கர்த்தர் நிச்சயமாக அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பார் என்று நம்பி நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் அதுதான் விசுவாசம். மருந்து குணமாக்க முடியாதது, மருத்துவம் குணமாக்க முடியாதது, மருத்துவர் குணமாக்க முடியாத வியாதியை கர்த்தர் குணமாக்குவார். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் நமக்குள் இருக்கும் என்றால் அதுதான் நீதி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீதினா என்னன்னு புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இதுதான் நீதி. விசுவாசம் தான் நீதி. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த சூழலிலும், எப்பேற்பட்ட சூழலிலும் என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இதுதான் விசுவாசம். இல்லை, ஒன்றும் இல்லை, வரும் அதிகமாச்சு, சூழல் ரொம்ப மோசமாச்சு, அவ்வளோதான், மரணம், மரணமே வந்தாலும் நம்ம உயிர் போகிற நேரத்தில் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் மரித்தாலும் என் தேவன் என்னை உயிரோடு எழுப்புவார். அல்லேலூயா. இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் இருந்தால் செத்து போனாலும் உயிரோடு எழுப்பிடுவார், லாசருவை எழுப்பியது போல. அல்லேலூயா. இந்த நீதி முதலாவது நமக்குள் வேண்டும். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ளே இருக்கிற காரியம். இனி நாம் தேட ஆரம்பிக்கலாமா? இதுதான் விசுவாசத்தை தான் தேடுறது தான் நீதி. அல்லேலூயா. அவர் நல்ல தேவன், அவர் வல்லவர். அல்லேலூயா. அடுத்ததாக ரெண்டாவது என்ன சொல்ல வருது? சமாதானம். என்னது? சமாதானம். சமாதானம் என்ன? சங்கீதம் 119:165 வாசிங்க. 119:165 வாசிங்க. சங்கீதம். அல்லேலூயா. அல்லேலூயா. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர். வேற எதை நேசிச்சிங்கனாலும் இடரல் உண்டு, ஆனா வேதத்தை நேசிச்சா இடரல் இல்லை. அல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் ஒன்றுலேயே சொல்லப்படுது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான். அல்லேலூயா. அதைத்தான் இங்கே அழகா அற்புதமாய் கர்த்தர் சொல்லுகிறார், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற சமாதானம் என்ன தெரியுமா? வேதத்தை நேசிப்பது, வேத வார்த்தைகளை நேசிப்பது. அல்லேலூயா. முதல்ல விசுவாசிப்பது சொன்னேன், இப்ப வேதத்தை நேசிப்பது. அல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு தான் சமாதானம் இருக்கும். வேதத்தை எப்படி நேசிக்கிறது? வேதத்தில் இருக்கிற வார்த்தைய அப்பட்டமா அப்படியே நம்புறது. அல்லேலூயா. அதுதான் வேதத்தை நேசிக்கிறது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்கிற வார்த்தைய அப்படியே நம்பணும். ஒரு பிரச்சனை வந்தானே, ஆண்டவரே
என்ன ஆண்டவரே என் மேலே இறக்கம் இல்லையா, என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமா, உனக்கு கண் இருக்கா காது இருக்கா, நான் என்ன பண்ணுவேன், இவ்வளோ மோசமாக போகுதே. இந்த புலம்பலுக்கு அங்கே வேலையே கிடையாது. அல்லேலூயா. வேதத்தை அப்படியே நம்புகிறவர்கள் புலம்ப மாட்டார்கள், சமாதானத்தோடு நிலைத்திருப்பார்கள். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 11000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. நீதிமான் பனையைப் போல செழிப்பான், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாகுவாய், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இதெல்லாம் எங்க எழுதியிருக்கு? வேதத்தில் எழுதியிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் 10 ரூபா கடன் ஆகிட்டா போதும், புலம்பலோ புலம்பல் புலம்ப ஆரம்பிச்சிடுறோம். அல்லேலூயா. ஒரு வயிற்று வலி தலைவலி வந்துட்டா புலம்பலோ புலம்பல் ஆரம்பிச்சிடுறோம். சமாதானம் வேணுமா? உடல்நிலை சரியில்லாத பொழுது உனக்கு சமாதானம் வேண்டுமா? கடன் உன்னை நெருக்குகிற பொழுது உனக்கு சமாதானம் வேண்டுமா? மரணம் உன்னை நெருங்கி வரும் பொழுதும் உன் இருதயம் சமாதானமாக இருக்க வேண்டுமா? சரி, நம்ம மனிதனாய் பிறந்திருக்கிறபடியினால் எல்லாவற்றையும் பார்த்துதான் ஆக வேண்டும். எல்லாம் நம்மை கடந்து போய்தான் தீரும். கடன், வியாதி, சமாதானமின்மை, எல்லாமே நம்மளை தாண்டி மேலே ஏறி போகத்தான் செய்யும். ஆனாலும் எல்லா சூழல்களிலும் ஒரு சமாதான வாழ்க்கை நமக்கு வேண்டுமென்றால் வேதத்தில் எழுதி இருப்பதை அப்படியே அப்பட்டமாய் நம்புவோம் என்றால் நம் இருதயம் கலங்காமல் திகையாமல் சமாதானமாய் இருக்கும். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தில் 2 காரியங்களை நாம் பார்த்து விட்டோம். முதலாவது நீதி என்கிற விசுவாசம், இரண்டாவது சமாதானம் என்கிற வேதத்தை நம்புவது. அல்லேலூயா. மூன்றாவது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். எதனால் உண்டாகும் சந்தோஷம்? கணவனால் உண்டாகும் சந்தோஷமா, மனைவியினால் உண்டாகும் சந்தோஷமா, பிள்ளைகளால் உண்டாகும் சந்தோஷமா, அல்லது பாஸ்டரால் உண்டாகிற சந்தோஷமா, இல்ல பெரிய பரிசுத்தவான்களால் உண்டாகும் சந்தோஷமா? இல்லை, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அல்லேலூயா. என்னுடைய ராஜ்யத்துல என்னோட முக்கியமா இருக்கிற ஒரு விஷயம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். சரி, பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம் எப்படி? பரிசுத்தாவினால் சந்தோஷமாய் வாழ்வது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 16:13 வசனத்தை சத்தமாக வாசிப்போம். யோவான் 16:13. யோவான் 16:13. குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். சொல்லப்படுகிறது யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ள உன்னை நடத்துவார். அப்படி என்று சொல்லவில்லை, உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா. யார் அவர்? அதான் பாருங்க, அழகா சொல்லுகிறது. யாரு? சத்திய ஆவியாகிய
தேற்றரவாளர். அல்லேலூயா. சத்திய ஆவியாகிய அவர், பரிசுத்த ஆவியினால் வரும் சந்தோஷம் இப்ப என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் பிதாவினிடத்தில் தாம் கேள்விப்பட்டவைகள் எவைகளோ எல்லாவற்றையும் சொல்லி எதையும் மறைக்க மாட்டாருங்க. உங்களை குறித்து, என்னை குறித்து பிதாவாகிய தேவன் என்ன சொல்றாரோ ஒன்ன கூட மறைக்காம அப்படியே நமக்கு சொல்லிடுவார். அவர் மிக பெரிய ஒரு மெசேஞ்சர், ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவர் நல்ல தேவன். வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அடுத்து என்ன நடக்க போதுங்கிறத உள்ள இருந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். இவர் சொல்றத கேட்காத பொழுதுதான் பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிறோம். அதான் விஷயமே. அல்லேலூயா. அப்ப இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? ஒன்னு, சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார், வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார். இந்த ரெண்டு காரியங்களை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்துல பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம் மூன்றாவதாக நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் பரிசுத்தாவினால் எப்படி சந்தோஷம் உண்டாகும் அப்படி என்றால், சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார். இதை நாம தெரிஞ்சுக்கணும். உள்ள இருந்து ஒரு சப்தம் கேட்டுட்டே நிறைய பேருக்கு தெரியல. ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்காரு, நம்ம கூட பேசுறாருங்கிறது நிறைய பேரால உணர முடியல. எப்படி பேசுவார் தெரியுமா? ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது உள்ள இருந்து, அதாவது செஞ்சா பிரச்சனையாகணும் இங்க தோணும், இது நாம சிந்திக்கிறது. ஆனா நீ ஒண்ணு கவலைப்படாத செய்யணும், உள்ள இருந்து ஒரு எண்ணம் வரும், இருதயத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கும், அது ஆவியானவர். அல்லேலூயா. அது இங்க இருந்து நம்ம செய்யலாம்னு உற்சாகமா செய்வோம், அப்படியும் செஞ்சாலும் பிரச்சனை வந்துருமோன்னு ஒரு எண்ணம் வரும் மனுஷிகமா. ஆனா உள்ள இருந்து சொல்லுவாரு, நீ செய்யவே செய்யாதன்னு சொல்லுவாரு. அல்லேலூயா. அதைத்தான் இந்த உலகத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, மனசாட்சின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுடைய பார்வையில. ஆனா நமக்குள்ளே ஆவியானவர் இருந்து சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். யாவையும் சொல்லி, நல்ல கவனமா கவனிச்சுக்கங்க, யாவையும் பிதா என்னெல்லாம் சொல்றாரோ எல்லாத்தையும் சொல்லுவாரு. அப்படி சொல்லும் பொழுது யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் சொல்லணும்னா எப்படி, எங்க இருக்கணும்? நம்ம கூடவே தான் இருக்கணும். சகலத்தையும் சொல்லணும்னா கூட தான் இருக்கணும். ஆனா நாம என்ன புரிஞ்சுக்கிறோம், நம்மளே அறியாம சில தவறுகளை, ஒரு பாவத்தை ஏதோ செஞ்சுட்டோம்னா நம்மளை விட்டு ஆவியானவர் போயிட்டாரோங்கிற எண்ணம் வந்துருது. அதுதான் நம்ம செய்யற மிஸ்டேக். அப்படி அவர் போக மாட்டார். நம்ம அறியாமல் ஏதோ ஒரு தவறு செய்தாலும் கூட அதை செய்யாதே என்கிற ஒரு உணர்வை நமக்கு உண்டாக்குகிறார் அல்லவா. ஏன் இதை செய்தா என்று உள்ளே ஒரு கேள்வி எழுப்புகிறது அல்லவா. இதெல்லாம் எங்க இருந்து வருது? அவர் தான் சொல்றாரு. என்னதான் இருந்தாலும் நீ இப்படி பேசிருக்கலாமா, உள்ளுக்குள்ள அப்படியே உள்ள ஒரு சத்தம் கேட்க தெரியுமா? அவர் தான் ஆவியானவர். அல்லேலூயா. அப்ப அவர் நம்ம கூடவே இருக்கிறாருங்கிறது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அவர் நம்ம கூடவே இருந்து நம்மள சகல சத்தியத்திற்கு என்ன, சகலத்தையும் கத்து கொடுத்தே தீருவாரு. பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, சண்டை போடக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, நல்லதான் பேசணும், இப்படிதான் நீ நினைக்கணும், நீ எப்படி நினைக்கணும், எப்படி பேசணும், எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கிறவர் ஆவியானவர். அல்லேலூயா. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, தானா அறிவு வளருதுன்னு, படிக்கிறதுனால அறிவு வளருதுன்னு. எல்லாத்துக்கும் மேல ஒரு சூப்பர் நேச்சுரல் டீச்சர் உள்ள இருக்காரு. அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசிரியர் ஆவியானவர். அல்லேலூயா. அவர் உள்ள இருந்து அவர் சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். அவர் தான் நம்ம அறிவை வளர்க்கிறவர், அவர் தான் நம் ஞானத்தை வளர்க்கிறவர், அவர் தான் நமக்கு சகல சத்தியத்தையும் கற்றுக் கொடுக்கிறவர். அல்லேலூயா. அடுத்து வரப்போகிற காரியங்களை, நம் எதிர்காரியங்கள், எதிர்காலங்களை குறித்து அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். நீ இப்படியெல்லாம் இருப்ப, நீ இப்படியெல்லாம் வாழ போற, நான் உன்னை குறித்து இப்படியெல்லாம் ஒரு திட்டம் வச்சிருக்கேன், விதமானவர் வைத்திருக்கிறான், உனக்கு இப்படி ஒரு ஆலயத்தை கொடுப்பார், உனக்கு இப்படி ஒரு வீட்டை கொடுப்பார், உன் பிள்ளைகள் இப்படி வளர்ந்திருப்பார்கள், உன் மனைவி இப்படி உன்னோடு சமாதானத்தோடு இருப்பார், உன் தாய் தகப்பன் இப்படி வைத்திருப்பேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய வாழ்க்கையை குறித்தும் வரப்போகிற காரியங்களை ஆவியானவர் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார். இதை புரியாதவர்களுக்கு தான் புதிராக இருக்கிறது, புரிந்து கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். அதனால நாம் புரிந்து கொள்வோம், நாம் பலனடைவோம். அல்லேலூயா. ஆவியானவருடைய வேலையே என்னன்னா, சரியான பாதையில் நம்மை நடத்துவதும்,
நம்முடைய எதிர்காலங்களை குறித்து நமக்கு சொல்லிக் கொடுப்பதும் தான் அவருடைய வேலை. ஹல்லேலூயா. அதை நம்ம வாழ்க்கையில செய்து கொண்டே இருப்பார். அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க, இதுதான் தேவனுடைய ராஜ்யம். இப்படி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்காச்சு. அப்ப இன்னைக்கு நாம எப்படி இருக்கணும், இன்னைக்கு நம்ம கர்த்தர் ஒரு நாளை கொடுத்திருக்காரு, இந்த நாளில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நான் விசுவாசத்தோட இருக்கணும். என் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்னைக்கு நான் சந்தோஷமா இருப்பேன். அந்த விசுவாசம் முதல்ல வேணும். இந்த நாள் எனக்கு சொந்தமான நாள், இந்த நாள் எனக்கு நன்மையான நாள், இந்த நாள் எனக்கு ஒரு சிறப்பான நாள், இந்த நாள் என்னை தேவன் உயர்த்தி வைக்கக்கூடிய நாள், இந்த நாள் என் தேவன் என்னோடு பேசுகிற நாள்,